இது அலர்ஜினே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு, தலைவலி இருக்கு, அடிக்கடி கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, எனக்கு சர்க்கரை நோய் இருக்குன்ட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த ஃபுட்டையும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. அந்த வகையில் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் அது என்ன, அது யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சீதா. நம்மில் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு ஃபுட் அலர்ஜி இருக்கும் இல்லைங்களா. இந்த ஃபுட்டை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா எனக்கு உடனே சளி பிடிச்சிரும், தும்மல் வந்துடும், தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது சாப்பிட்டா எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வரும், தடிப்பு தடிப்பாக வீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது சாப்பிட்டா உடனே எனக்கு டயரியா ஆகிடும், இல்லை கான்ஸ்டிபேஷன் வந்துடும், இதை சாப்பிட்டா எனக்கு உடனே தலைவலி வந்துடும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு அலர்ஜிஸ், ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம எடுத்துகிட்ருக்கக்கூடிய உணவு மூலயமா நிறைய அலர்ஜிஸ் வரும். அதோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸாக தலைவலி இருக்கிறது, இல்லை இரிட்டேஷன் ஆகிறது, அடிக்கடி நம்ம வந்து நமக்கே தெரியாமல் இரிட்டேஷன் ஆகிறது, எரிஞ்சு எரிஞ்சு விடுறது, மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்த தலைவலி, ஒரு சிலருக்கு காதுகளில் பிரச்சனை வர்றது, இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றது, முக்கியமாக த்ரோட் அப்படின்னு சொல்லும்பொழுது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதோ, இல்லை ஒரு சிலருக்கு கட்டி வர்றது, அதெல்லாமே விடுங்க. பேசிக்காக வந்து பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்ட் நிறைய பேருக்கு, ஹைப்போ தைராய்டு இருக்குது, ஹைப்பர் தைராய்டு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம் வர்றது, இன்னும் ஒரு சிலருக்கு டைஜஷன் கரெக்டாக ஆகாமல் இருக்கிறது, வயிற்றுப்பகுதியில் ஒரு எரிச்சல் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை அடிக்கடி பசிக்கிறது, பசியே இல்லாமல் மந்தமாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா அடுத்தது அந்த ஃபுட்டை நம்ம வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நமக்கே தெரியாமல் அதை சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா குடல் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கடி மோஷன் போகிற பிரச்சனை இருக்கிறது, ஜிஐ ட்ராக்டில் இருக்கக்கூடிய இன்னர் லைனிங்ஸில் இன்ஃப்ளமேஷன் வர்றது, அடிக்கடி டயரியா போயிட்டே இருக்கிறது, உடல் இளைச்சிக்கிட்டே போகிறது, அல்லது ஸ்கின்ல பிரச்சனை வர்றது, சோரியாசிஸ் மாதிரி நோயோ எக்ஸிமா மாதிரியான நோய்கள் வர்றது, எல்லாமே வந்து பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம ஏதாவது ஒரு உணவு எடுத்துட்ருக்கோம், அது நம்ம உடலுக்கு ஒத்து வரல அப்படின்றது தான். அது என்ன உணவு அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 99% மக்களுக்கு நம்ம இது ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்ருப்போம், அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ஜியாக ரியாக்ட் ஆகுது. பட் இது அலர்ஜினே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது, தலைவலி இருக்குது, அடிக்கடி கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, எனக்கு சர்க்கரை நோய் இருக்குன்ட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டையும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. அந்த வகையில் அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் அது என்ன, அது யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுதான் க்ளூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். க்ளூட்டன் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ரோட்டீன், நிறைய தானியங்களில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் வகை. நம்ம காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறம் மீட்ஸ், அதாவது அசைவ உணவுகள்லேருந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம். அதை விட இது வந்து நம்ம உடலுக்கு எந்த வகையிலும் பெரிய அளவில் உதவி செய்ய போகிறதில்ல, இந்த க்ளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன். க்ளூட்டன் எந்தெந்த தானியங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வீட், கோதுமை, கோதுமையில் இருக்குது, பார்லியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் நம்ம வந்து கோதுமை, பார்லி, மைதா, ஓட்ஸ் இது சார்ந்த உணவுகள் எடுக்கும்பொழுது, அதாவது ஸ்டிக்கி நேச்சர், பிசுபிசுப்பான தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா க்ளூட்டன் இருக்கும். க்ளூட்டன் இருக்கிறதுனால தான் அந்த உணவுகள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி நேச்சரில் இருக்குது. நிறைய பேர் நம்ம நைட்டில் என்ன பண்ணுவோன்னா வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் கோதுமை சார்ந்த உணவுகள் எடுக்கிறது, கோதுமை தோசை சாப்பிட்றது, ஓட்ஸ் சாப்பிட்றது, ஓட்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஆனால் நிறைய மக்களுக்கு அந்த க்ளூட்டன் அப்படின்றது ஒத்து வராது, முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி நம்ம வந்து சப்பாத்தி சார்ந்த உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சப்பாத்தி எடுக்கிறோம், கோதுமை சார்ந்த உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு ஓகே, ஆனால் பெரும்பாலும் மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கோதுமை, அதாவது க்ளூட்டன் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தல் தான் மிக சிறந்த ஒரு அட்வைஸாக இருக்கும். நிறைய பேருக்கு சிலியாக் டிசீஸ், நான் பேச வந்ததே இதை பற்றி தான், சிலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிலியாக் டிசீஸ் அப்படின்றது என்னென்னா
மேக்ஸிமம் ஜெனட்டிக் ஃபேக்டர்னால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் குளூட்டன் டயட் எடுக்கிறதுனால வரக்கூடியது. குடல் பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது, புண்கள் மாதிரி இருக்கிறது. ஒரு சிலருக்கு உள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து மோஷனில் வெளியில் வர ஆரம்பிச்சிடும், அதாவது ரத்தம் கலந்து பேதி ஆகிறது, அந்த மாதிரி ஒரு நிலை. இது குளூட்டன் டயட் எடுக்கிறதுனால வரக்கூடியது. இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய டிசீஸை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்றது நம்ம உடலில் வர இருக்கிற ஹெல்த்தி செல்ஸே வந்து ஹெல்த்தி செல்ஸை நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அழிக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ குளூட்டன் டயட்டு நிறைய நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ், நான் முன்னாடி சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்படும். தொடர்ந்து நம்ம வந்து குளூட்டன் டயட்ஸ், அதாவது என்னென்னா வீட்டில் சாப்பிட்ற இந்த கோதுமை சார்ந்த உணவுகள் மட்டும் இல்லை, பேக்கரி ஐட்டம்ஸு, கேக்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவோம், டோனட்ஸ் சாப்பிட்றோம், பீஸா சாப்பிட்றோம், பாஸ்தா சாப்பிட்றோம், இந்த மாதிரியான உணவுகள். பொதுவாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட், சுருக்கமாக சொல்லணும்னா இது தாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். அது எல்லாமே குளூட்டன் இருக்கக்கூடிய உணவுகள் தான். குளூட்டன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க எடுக்க என்ன ஆகுனா நமக்கே தெரியாமல் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்குமே தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். சரி, குளூட்டன் இல்லாத உணவுகள் என்னென்ன, அதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி சிம்பிள். போன தலைமுறை வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதையே சாப்பிட்டாலே போதும். அதாவது முழு தானியங்கள், பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள், அது அன்பாலிஷ்டு ரைஸ், அதுக்கப்புறம் முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரி மில்லட்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள், பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் இருக்கு இல்லையா, கருப்பு கவுனி அரிசி இப்போ நிறைய பேர் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதே மாதிரி சீரக சம்பா அரிசி, இல்லை நம்ம சாப்பிட்ற அரிசியிலேயே அன்பாலிஷ்டு ரைஸ் எந்த வகையாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோலோடு இருக்கக்கூடிய தானிய வகைகள், பருப்பு வகைகள், பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லும் போது கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் காராமணி பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். நட்ஸ் விதைகள், நட்ஸுனா கொட்டை வகைகள், விதைகள் அப்படின்னு சொல்லும் போது பூசணி விதைகள், வெள்ளரி விதை, இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்துட்டு வரலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா குளூட்டன் ஃப்ரீ டயட்ஸ். அதுக்கப்புறம் பீன்ஸ் வகைகள், பீன்ஸ் வகைகள்னு சொல்லும்போது அதில் நிறைய பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ராஜ்மா அப்படின்னு சொல்லுவோம், இதில் அதிகமான கால்சியம் நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குது, இதையுமே உணவில் நிறைய சேர்த்துட்டு வரலாம். இதை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய நம்ம அதை ஃபுட்டில் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கே தெரியாமல் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளானது குணமாகும். இப்போ சுருக்கமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குளூட்டன் ஃப்ரீ டயட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் உட்பட நிறைய நோய்கள், அலர்ஜிஸ், இது எல்லாமே குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.